வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உளுந்த பருப்பு சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அராளாக்கு உளுந்து முளைக்கட்டி வச்சிருக்கேன். இது நீங்க முளைக்கட்டாமலும் செய்யலாம். அரை மூடி துருவன தேங்காய், ஒரு ஆளாக்கு துயமல்லி அரிசி, 25 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு கருப்பட்டி, ஒரு துண்டு பெருங்காயத்தை நான் இடித்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த உளுந்தை நீங்கள் அப்படியே சேர்க்கணும்னா உடைச்ச உளுந்த தோலோடு சேர்க்கணும். அரிசியை வேக வச்சு தண்ணியை நான் வடித்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து வடிக்காமலும் செய்யலாம். 2 கப் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுந்தை சேர்த்துடலாம். உளுந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து பூண்டு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரே அடியாக வேக வச்சிடலாம். இதெல்லாம் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ திறந்துட்டு நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விடலாம். இப்போ வந்து 3/4 பங்கு சோத்தை வேக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் பூண்டு, உளுந்து இதெல்லாம் வேக வச்சிடலாம். இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த வேக வச்ச உளுந்து சேர்க்கும் போது அதோட தண்ணியோடு சேர்க்கணும். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து துருவண தேங்காய் சேர்த்துடலாம். துருவண தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து 2 நிமிஷம் நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்படி வேக வச்சோன்னா உளுந்தும் அரிசியும் மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான் டேஸ்டியான வாசமான உளுந்த பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.